ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக்பாஷ் லீகோட 20வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வராங்க. ஸ்டார்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணி ஹரிகேன்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இயரோட கடைசி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் தான். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டையும் நான் லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ கபடியிலேருந்து கிரிக்கெட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 31st டிசம்பர் மதியம் பார்த்தீங்கன்னா 1:30 ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ அடிலைட் ஓவல், அடிலைட் வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஹெட்கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 17 முறை ரெண்டு டீமும் மோதியிருக்காங்க. ஸோ 8 முறை ஸ்ட்ரைக்கர்ஸும் 9 முறை பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிச்சர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடிலைட் ஓவல் கிரவுண்டோட ஷேப் ஆல்ரெடி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிலைட் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ சைட் பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்க ரீசன் காண்டி சைட் பவுண்ட்ரிஸை டார்கெட் பண்ணல. ஸோ எல்பிடபிள்யூ போல்டு கிடைக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வினியோட லாஜிக்காக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மென்ஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு வின்னிங் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. T20 டொமஸ்டிக் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 70 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வினியில் மோதியிருக்காங்க. ஸோ 41 மேட்சஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. 29 மேட்சஸ் தான் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பர் ஸ்கோர் 166 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 232 அஞ்சு விக்கெட்டு. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் 87 ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 17 முறையும், 150 169 19 முறையும், 170 189 24 முறையும், 190 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 10 முறை வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு 180 அபவ் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீம் 200 runs 7 wickets போயிருக்கு. ஸோ செகண்ட் பேட் பண்ண அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சை கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 92 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் 154 10 wickets போயிருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட் செகண்ட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியல. 9 wickets வரைக்கும் போய் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் 202 4 wickets போயிருக்கு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியலை, மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் ஃபிஃப்த் மேட்ச் 229 ரன் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 4 wickets தான் போயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 230 chasing பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வெறும் 3 wickets தான் போயிருக்கு. 7 wickets வித்தியாசத்தில் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 186 7 wickets போயிருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் 178 ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 wickets போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸும் லாஸ்ட்டு 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் பேஸ் போலர்ஸ்க்கு 32 மேட்சஸில் 249 wickets பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு 139 wicketsம் செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு 110 wicketsும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் கிடச்சிருக்கு. பேஸ் போலர்ஸோட டைப் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 206 wickets, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 43 wickets கிட்ட எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் வினியில். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் 3 wickets பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியமும், 4 wickets பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியமும் எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வினியில் 32 மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா 124 wickets கிட்ட எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 62, செகண்ட் இன்னிங்ஸ் 62 சொல்லி ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் 17, லெக் பிரேக் 77, லெஃப்ட் ஆம் சைனாமேன் 7, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23 wickets கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் கேமரான் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கேமரன் பாய்ஸ், மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உசாமா பிரின் சொல்லி ரெண்டு லெக் பிரேக் போலர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ லெக் பிரேக் தான் விழுந்த 124 wicketsில் 77 wickets பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து எடுத்திருக்காங்க இந்த வென்யூவில். இப்போ ப்ராபபிள் 11 அடிலர் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஷாட்டு டிஆர் ஷாட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிறிஸ் லின், வெதல்டு, ஆடம் கோசி, ஜிமி ஓவர்டன், பேஸ்லே நீல்சன், வெஸ்ஏகர், பாய்ஸ், டேவிட் பெயின். ஸோ இந்த 11 அவங்க வந்து சேஞ்சே பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்டாக வந்து வெதல்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெதல்டும் லாஸ்ட் மேட்ச் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆடம் கோஸும் அந்தளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ரீசன் காண்டி ஸோ ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போன மேட்ச்சு டாம் ரோஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இனிஷியலாக வெளிப்படுத்தினார். பட் முஜிபோட பவுலிங்கில் 1, 2,
மூணு. இந்த மூணு பேட்ஸ்மென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயராக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ பால் யார் போல் பண்ணுவா ஃபஸ்ட் ஓவர் அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் பெயின் போல் பண்ண போகிறார். அவர் கூட ஜெமி ஓவர்டன் வந்து போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஏகர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணுவார். கேமரான் பாய்ஸ் அவரோட ஸ்பெல்லே மிடில் ஓவர்ஸில் முடிச்சிருவார். பேஸ்லி ஒரு ஓவர் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ டெத் ஓவர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பவர் சர்ஜில் யார் போல் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்லேக்கு பவர் சர்ஜில் ஒரு ஓவர், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டெனுக்கு ஒரு ஓவர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. டெத் போலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஏகர் தான் கண்டிப்பாக போல் பண்ண போகிறாரு. இப்போ டாப் ஆர்டர் மேத்யூ ஷாட்டு டிஆர் ஷாட், லாஸ்ட் மேட்ச் மேத்யூ ஷாட்டு எல்லாருமே ஏமாற்றிட்டாரு, பட் இருந்தாலும் 21% வந்து அவர் தான் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தியா கிளென் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷாட் ஒரு பெஸ்ட் பிக் தான். ஸ்மால் லீக்கு டெஃபினட் கேப்டனாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெகா ஜிஎல் ஜிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அஸ்ஸ பிளேயராக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. டிஆர் ஷாட் லாஸ்ட் மேட்ச் இந்த கிரௌண்டில் நடந்த இதே பர்டிகுலர் கிரௌண்டில் நடந்த மேட்ச்சில் 67 பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓரளவே அவர் அடித்த ஒரு பெஸ்ட்டான ஸ்கோர் அப்படின்னா அந்த 67 தான் இருக்குது. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். டிஆர் ஷாட்டுக்கு செகண்ட் பேட்டிங்கில் இம்பார்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு கிறிஸ்லின், லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், பட் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். வென்யூ அவரேஜ் 31 கிட்ட வச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜாக் வெதல்டு. ஸோ வெதல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆப்போசிட் டீமில் ஆஃப் பிரேக் போலர்ஸ்னு பார்த்தா நம்ம கிளென் மேக்ஸில் மட்டும்தான் சொல்லலாம். ஸோ மற்றபடி எல்லாருமே லெஃப்டாக மாத்து டாக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் போலர்ஸாக இருக்க ரீசன் காண்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 20+ ரன்ஸ் வந்து நம்ம மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆடம் ஹோஸு ஹெட்ஹெட் ரெக்கார்டாக இருக்கட்டும் வெனி ரெக்கார்டாக இருக்கட்டும் டீசெண்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரீம் டீமில் ஒரு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓவர் டென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சிவிசி கொடுக்கணும் அப்படின்னா போல் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டவே சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேஸ்லேயும் சேம் தான், லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம ரிஸ்கி பிக் அப்படிங்கமா ட்ரை பண்ணியிருந்தோம், பட் ஒரு தான் போல் பண்ணியிருந்தார், ஒரு விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார், பேட்டிங்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீல்சன் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கேமியோ ஆடிருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாலுக்கு 16 ரன் கிட்ட ஒரு 4 or 6 அடிச்சிருந்தார் லாஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி டாப் ஆர்டர் லாஸ்ட் மேட்சில் ஃப்ளாப் ஆன மாதிரி ஃப்ளாப் ஆவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா நீல்சனை பிக் பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெஸ்ட்ஏகர், ஸோ வெஸ்ட்ஏகரை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூ ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்குது. 37 மேட்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 68 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. ஸோ மேட்சை விட 30 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்து வச்சிருக்காரு, பட் ரீசன்ட் ஃபார்மு கொஞ்சம் போராக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு இவரை வந்து உங்கள் டீமில் கொண்டு வரப்பாருங்க. லாஸ்ட் மேட்ச்சும் ட்ரீம் டீமில் வரல, அதுக்கு முந்தின மேட்ச்சும் ட்ரீம் டீமில் வரல, போன சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 ஓவர் பவர் சர்ஜில் ஒரு ஓவர் போடுவார், டெத்தில் ஒரு ஓவர் போடுவார். அந்த 2 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக ஸ்ட்ரெயிட்டவே 2-3 மேட்சஸ்லாம் வந்துட்டு இருந்தார். ஸோ போலிங் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ரிஸ்கியான சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமரன் பாய்ஸ் ஹெட்ஹெட் ரெக்கார்டு அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் போலிங் இம்பார்டன்ஸ் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் பெயினு நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லி இவர் தான் இருக்கார். ஸோ இன்னிங்ஸை நல்லாவும் தொடங்கி வைக்கிறாரு, ஏர்லியர் பிரேக் த்ரூவும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் போத் இன்னிங்ஸுமே. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க போகிறோம்னா 1, 2, 3. ஸோ இந்த 3 பிளேயர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக நான் வந்து கொண்டு போய்க்கிடுவேன். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டென்னு பேஸ்லே வெஸ்ஏகர் கேமரான் பாய்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட 7 பிளேயர்ஸாக வந்து இந்த பர்டிகுலர் டீமில் இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா பேஸ்லே ஸ்கிப் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை போகிறது, டேவிட் பெயிண்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ், சாம் ஹார்பர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, பியூ வெப்ஸ்டர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ட்வினிஸ், ஹில்டன் கார்ட்ரைட்டி, இமாது வசிம், ஜொனத்தன் மெல்லோ, கோரி ராச்சியோலி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்டெக்டி, ஜோல் பாரிஸ். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸோட ப்ராபபிள் லெவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கள் ப்ரோ ஹாரிஸ் ஸ்டாஃப், உசாமா மிர்லான் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து டூருக்கு ப்ராக்டிஸ் காண்டி ஹோம் கிரவுண்ட் அதாவது பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா T20 பண்ணதுக்காண்டி போயிட்டாங்க. ஸோ ஜமான் கான் பார்த்தீங்கன்னா தண்டஸில் போயிருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஹாரிஸ் ஸ்டாஃபுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்டெக்டி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கோரி ராஜிச்சோலிக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் பண்ணக்கூடிய கோரி ராஜிச்சோலி உள்ளே ப்ளே பண்ண வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உசாமா மிர் பிளேஸில். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த இடத்துல ஜனத்தன் மிர்லோக்கு பதிலாக வேறு ஏதாவது பிளேயரை யோசிப்பாங்களா, எக்ஸ்ட்ரா வந்து ஆஸ்திரேலியன் போலர்ஸ் வந்து யோசிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் பிளேயர் தான், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்
தான். ஸோ இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜோல் பாரிஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ், இந்த ரெண்டு பவுலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூ பால் வந்து பவுல் பண்ண போகிறாங்க. மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டக்கி கூட ஒரு ஓவருக்கு நியூ பாலில் பவுல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜேஷ் சோலி ஃபுல் ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாரு. எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், பார்க்கறதுக்கு ஆஃப் பிரேக் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக தெரியும். இவரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 பர் மேட்ச்சுக்கு, மூணு விக்கெட்டுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் வச்சிருக்காரு ஆஃப் பிரேக் போலரு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.7 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் விக்கெட்ஸை வச்சிருக்காரு. ஸோ போலிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால் இல்லை, டாம் ரோஜர்ஸ் மட்டும்தான் ஆப்போசிட்டில் ஓப்பனர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆட போகிறாரு. ஸோ மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், வெப்ஸ்டர் இவங்கெல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்கி பிக்காக அஸ் அ பிளேயராக வந்து மெகாஜியல் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இமாதோ சிங் வரைக்கும் ஒரு ஓவர் வந்து போல் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து வெப்ஸ்டர்ட்ட ஒரு ஓவர், ஸ்டோயினிஸ்ட்ட ஒரு ஓவர், அடுத்ததாக ஜோல் பாரிஸ் வந்து ஒரு ஓவர் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் டாம் ரோஜர்ஸ், சாம் ஹார்ப்பர். ஸோ ஹார்ப்பர் 85% வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னா நீல்சனோட பிளேஸ் வந்து ரொம்ப டவுன் தி ஆர்டர் வருது அப்படிங்கிற ரீசன் காண்டி நீல்சனை ரொம்ப கம்மியாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அஸ் அ பிளேயராக வந்து நீல்சனை கூட சம் டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஹார்ப்பரோட ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ரோஜர்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. ஸோ நம்ம கூட ரெஸ்கி பிக்காக வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு முந்தின மேட்ச்சில் அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு 16 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட. ஸோ அதை மைண்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம், ட்ரீம் டீம் வந்திருந்தாரு. கிளென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் விசி ஸ்மால் லீக் அப்படின்னு சொன்னால் கிளென் மேக்ஸ்வெல் தான். ஸோ 4 ஃபுல்லாக போலிங் பண்ணுறாரு, ஆப்போசிட் டீமில் மேட்ச் ஷாட் என்ன ரோல் பண்ணுறாரோ அதே தான் பண்ணுறாரு. ஸோ மேட்ச் ஷாட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வராரு, இவரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 வராரு, வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர், மேட்ச் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெரிட் ஆஃப் தி பால் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பிளேயர், அதனால் அவர் சேஃபாகவும் இவர் கொஞ்சம் ரிஸ்கியான விசியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்மால் லீக்கு தெரிய வராரு. ஸோ போத் இன்னிங்ஸ் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். ஸோ ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங்கில் ரொம்ப 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 எஃபெக்டிவ்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச்சில் கூட இவருக்கான அந்தளவுக்கு ஓவர்ஸும் ட்ரை பண்ணல, ஒரே ஓவர் தான் ட்ரை பண்ணாங்க, 16 ரன் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஓவர் ஸ்ட்ரைட்டே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போலிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம், டெட் போலிங் ஆப்ஷனும் இருக்குது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே சூட்டபிளான வென்யூ, அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் T20 2022 இதே பர்டிகுலர் வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 70 மேற்பட்ட ரன்னு வெறும் 30 பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே இந்த பர்டிகுலர் வென்யூவில் சேசிங்கில் ப்ளே பண்ணியிருந்தார். அடுத்ததாக ஹில்டன் கார்ட்ரைட்டு 80% வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ் அ பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணுங்கள், சிவிசி ரிஸ்கி தான், முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இமாது வசீம் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டீமில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் டீமில் உசாமா மிர்ரு இல்லை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃபு இல்லை. ஸோ ஹாரிஸ் ராஃப் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தார், இவரை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பிச்சு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ரீசன் காண்டி அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜொனத்தன் மெல்லோ. ஸோ என்ன சொல்லுன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன்லாம் ரொம்ப 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 ரேர் தான். அடுத்து கோலி ராஜேஷ் சோலி. ஸோ ஆல்ரெடி நம்ம தெளிவாக பேசிட்டோம் ஃபஸ்ட்டு போலிங்கில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. மார்க்ஸ் டெக்டி போலிங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஸோ போலிங் செகண்டும். சம் டீம்ஸில் என்னென்ன ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோல் பாரிஸ் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டு போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மஸ்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து ஒரு 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க போனால் ரோஜர்ஸ், வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ். ஸோ இந்த 4 பிளேயர்ஸை நான் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கிறேன். கார்ட்ரேட்டில் இமாது வசீமே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ் சோலி ரிஸ்கியாக நான் கொண்டு வரேன், அடுத்ததாக ஜோல் பாரிஸு. ஸோ இதுதான் என்னோட 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோயினிஸ் மறுபடியும் ஒரு ஃப்ளாப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹில்டன் கார்ட்ரேட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மேக்ஸ்வெல், மேட்ச் ஷாட்டு, ஜெமி ஓவர் டென், வெப்சர்னு சொல்லி 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி தெளிவாக பேசியாச்சு, ஷார்ட்டு கேப்டன், மேக்ஸ்வெல் வைஸ் கேப்டன்ங்கிறது ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப்ஷன். ரிஸ்கி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெக்டி, வெஸ்ஸேகர், டிஆர் ஷாட்டி, இமாது வசிமி, கிறிஸ் லின்னு.
அஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்டெக்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ரிஸ்கியாக ஃபஸ்ட்டு போலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை பேஸு வெஸ்ஸேகரும் சேம் தான், ஃபஸ்ட்டு போலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டி ஷாட்டு செகண்டு பேட்டிங், இமாது வசீம் பொறுத்த வரைக்கும் செகண்டு பவுலிங், கிறிஸ்லின்னு ஃபஸ்ட்டு பேட்டிங் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் டீம் க்ரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் கொஞ்சம் ரிஸ்கியாக நீல்சனை உள்ளே கொண்டு வந்துருக்கோம். பேட்டர்ஸில் கிறிஸ்லின் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் கிட்டத்தட்ட ஆறு பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. மேக்ஸ்வெல், ஓவர்டன், வெப்ஸ்டர், மேட் ஷாட்டு, இமாது வசீம், டிஆரி ஷாட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு ஆல்ரவுண்டர்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் டேவிட் பைனு, வெஸ் ஏகரு, கால் கோரி, ராச்சிச்சியோலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு போலர்ஸ்க்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ராசர் மெக்கார்க்கை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நல்ல பிளேயரும் டாம் ரோஜஸ், ஃப்ராசர் மெக்கார்க் இல்லை, ஸோ அவர் மெல்போர்ன் ரெனகேட்ஸோட பிளேயரு. ஸோ டாம் ரோஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் மேக்ஸ்வெல் டீம், வைஸ் கேப்டன் டிஆரி ஷாட் கொஞ்சம் ரிஸ்கியாக போயிருக்கும். ஸோ ஃபைனல் டீம் ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிவியூ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.